ஓகே, இதனுடைய ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது. சைன் இன்வர்ஸோடைய ரேஞ்ச் என்னது? வாட் இஸ் அ சைன் இன்வர்ஸ்? சைன் இன்வர்ஸோடைய ரேஞ்ச் என்னது? இந்த ரேஞ்ச் வந்து மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூலேயும் இருக்கும். நான் சொன்ன கேதர் பண்ணிக்க முடியுதா? இதனுடைய ரேஞ்ச் என்னவாக இருக்கும்? ஜீரோ டு ஃபையாக இருக்கும். அப்படின்னா இதனுடைய ரேஞ்சும் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, இதனுடைய ரேஞ்சும் வந்து மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூ வரலையும் தான் இதனுடைய ரேஞ்ச் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற எக்ஸோடைய வேல்யூ வந்து சைனுக்கு பக்கத்தில் எக்ஸ் இருக்குது, சைனுடைய டொமைன் ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கிறீங்க. இதனுடைய ரேஞ்ச் வந்து சைன் இன்வர்ஸை பொறுத்து அமையுது. சைன் இன்வர்ஸுடைய ரேஞ்ச் என்னவோ, ஓகே, இப்போது இதேமாதிரியே இதனுடைய டொமைன் வந்து ஹோல் ரியல் ஸ்கேலு, ஆனால் இதனுடைய ரேஞ்ச் என்னது அப்படின்னு பார்த்தா ஜீரோலேருந்து பை வரலையும், ஜீரோலேருந்து அண்ட் திஸ் இஸ் பை, இது வரலையும் தான் அந்த கர்வ் இருக்கும். எப்படி சார் இதனுடைய ரேஞ்சுனா, காசுடைய ரேஞ்ச் என்னதுன்னு பாருங்கள். காஸ் இன்வர்ஸுடைய ரேஞ்ச் என்னன்னு பாருங்கள். காஸ் இன்வர்ஸுடைய ரேஞ்சும் ஜீரோ டூ, இந்த இடத்துல வந்து ஜீரோ டூ ஃபைவ் வரலின் தான் இதனுடைய ரேஞ்ச். ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து ஹோல் ரியல் ஸ்கேல், இது ஹோல் ரியல் ஸ்கேல், இந்த எக்ஸை வச்சு தான் இதனுடைய டொமைனை முடிவு பண்ணிங்க. ஓகே, அப்புறம் இதெல்லாம் என்னது? ஜீரோ, இது வந்து டூ ஃபைவில் இன்டர்செக்ட் பண்ணும், இந்த இடத்துல வந்து ஃபைவ் இருக்கும். இது வந்து y ஈக்குவல் டு x, இது y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், இது y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். அண்ட் வாட் வில் பி திஸ்? y ஈக்குவல் டு இதனுடைய ஸ்லோப்பும் இதனுடைய ஸ்லோப்பும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ நான் இங்கே மைனஸ் எக்ஸ் போட்டுக்கிறேன், இது மைனஸ் எக்ஸ். இது வந்து y ஆக்சிஸ் எங்கே வெட்டும் அப்படின்னா, இந்த கோடு வந்து y ஆக்சிஸை டூ பையில் போய் இன்டர்செக்ட் பண்ணும். அப்போ ப்ளஸ் டூ பை அப்படின்னு போட்டுடுறேன், ப்ளஸ் டூ பை. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இது எதுக்கு பேரலலாக இருக்குது? ஸோ இந்த கோடு எப்படி இருக்கு பாருங்கள், இந்த கோடு வந்து இதுக்கு பேரலாக இருக்குது. அப்போ இது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்துடும், சொல்லுங்கள் பார்ப்போம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்துடும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இது அப்படியே எக்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து இட் வில் இன்டர்செக்ட் அட் மைனஸ் டூ பை, அண்ட் ஹியர் இட் வில் பி மைனஸ் டூ பை, மைனஸ் டூ பை. இதுக்கப்புறம் நான் இதை ஃபர்தராக எதுவும் டிஸ்கஸ் பண்ண விரும்பலை, அண்ட் யூ நோ ஆல் அபவுட் திஸ். சரி, இப்போது இங்கே இருக்கிற எக்ஸோடைய டொமைன் என்னது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் என்னது? இந்த எக்ஸ் யார் பக்கத்தில் இருக்காங்க? சைன் பக்கத்தில் இருக்காங்க. இந்த எக்ஸ் யார் பக்கத்தில் இருக்காங்க? காசோடைய டொமைன் என்னது? ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தி பிரின்சிபல் டொமைன், அந்த ஹோல் டொமைன். ஹோல் டொமைன்னா அப்போ ஹோல் ரியல் ஸ்கேலில் ஃபுல்லுத்தையும் இது ஆக்குபை பண்ணிச்சு, அதேமாதிரி இதுவும் ஹோல் ரியல் ஸ்கேலையும் ஆக்குபை பண்ணிச்சு. அப்போ டேனுடைய டொமைன் என்னது? ஐ எம் நாட் ஆஸ்கிங் அபவுட் தி பிரின்சிபல் டொமைன் ஆஃப் டேன், அண்ட் டேனுடைய உண்மையான டொமைன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனுடைய டொமைன் வந்து ஹோல் ரியல் ஸ்கேல். பட் ஐ நீட் டு சப்ராக்ட் எந்தெந்த இடத்துல நம்ம அசீம் டாட் வரைகிறோமோ அது எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலலாம் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஹோல் ரியல் ஸ்கேல் தான் டொமைனு, பட் இந்த லைன் போட்ட இடத்துலலாம் கட் பண்ணி எடுக்கணும். இந்த ஒத்தப்படையான பை பை டூ எல்லாத்தையும் நான் எடுக்கணும். ஸோ அந்த ஒத்தப்படையான பை பை டூ எடுக்கிறதுக்கு எனக்கு டெக்னிக் தெரியும். ஓகே, ஸோ ஐ வில் ரிமூவ் தட். ஸோ அது வந்து டூ என் ப்ளஸ் ஒன் இன்டூ பை பை டூ, இதை ஃபுல்லுத்தையும் நான் எடுக்கணும். கமா என் பிலாங்ஸ் டு இசட், ஸோ திஸ் இஸ் த டொமைன். அப்போனா இதுக்கும் வந்து இது ஃபுல்லாக டொமைனாக இருக்கும், ஆனால் இந்த இடத்துலலாம் கர்வ் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது, இந்த இடத்துல கர்வ் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. அப்போ ஹோல் ரியல் ஸ்கேல் கிடையாது டொமைன். ரியல் ஸ்கேலில் ஏதோ ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தே ஆர் பிளக்கிங் அவுட். ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க, ஒன்று. அதுக்கப்புறம் இதனுடைய இது இந்த டேன் இன்வர்ஸை பொறுத்து வரல, இந்த சைன் இன்வர்ஸோடைய ரேஞ்ச் என்னது? மைனஸ் பை பை டூ டூ ப்ளஸ் பை பை டூ, அண்ட் விஸ் யூ கேன் சி திஸ் மைனஸ் பை பை டூ டூ ப்ளஸ் பை பை டூ, ஜீரோ டூ பை. அப்போனா இதனுடைய ரேஞ்ச் என்னது? டேன் இன்வர்ஸுடைய ரேஞ்ச் என்னது? டேன் இன்வர்ஸுடைய ரேஞ்ச் வந்து மைனஸ் பை பை டூ டூ ப்ளஸ் பை பை டூ, பட் இட்ஸ் ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் பை பை டூ டூ ப்ளஸ் பை பை டூ. ஓகேவா? அப்போது சைன் இன்வர்ஸுடைய ரேஞ்சு பார்க்கும்போது அதில் க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் பை பை டூ டூ ப்ளஸ் பை பை டூ வரும், அண்ட் இதுக்கு வந்து ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் பை பை டூ டூ ப்ளஸ் பை பை டூ வரும். அப்போனா இதனுடைய கர்வ் எப்படி இருக்க போகுது? லெட் மீ ட்ரா தட். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். இது ஹோல் ரியல் ஸ்கேலையும் ஆக்குப்பை பண்ண போகுது. இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் அப்படின்ற கர்வ் வந்து ஹோல் ரியல் ஸ்கேலையும் ஆக்குப்பை பண்ண போகுது. ஐ எம் கிளியர் அபவுட் தட். ஆனால் இந்த இடத்துலையும் வந்து ஐ வில் டூ தட். திஸ் இஸ் ஒன் பை பை டூ, டூ பை பை, திஸ் இஸ் டூ பை பை டூ, அண்ட் திஸ் இஸ் த்ரீ பை பை டூ, திஸ் இஸ் ஃபோர் பை பை டூ, அண்ட் திஸ் இஸ் ஃபைவ் பை பை டூ. ஓகே, அண்ட் திஸ் இஸ் மைனஸ் ஃபைவ் பை டூ, திஸ் இஸ்
மைனஸ் டூ பை பை டூ அண்ட் திஸ் இஸ் மைனஸ் த்ரீ பை பை டூ. இதெல்லாம் வந்து இந்த இடத்துலலாம் வந்து நான் ஒரு லைன் வரைஞ்சிக்க போகிறேன். ஐ வில் ட்ரா எ டாட்டர் லைன். புரிஞ்சிட்டு வாங்க நல்லா. நீங்கள் புரிஞ்சு நோட்ஸ் எடுக்கணும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் டேன் இன்வெர்ஸை வரையும் போது நம்ம செஞ்சோம். இதே மாதிரி தான் இது இந்த டொமைன் ஏன் வந்ததுன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு நடுவில் நடுவில் தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்க போகுது. அண்ட் ரேஞ்ச் எது வரலையும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது எல்லாமே அசீம் டாட்ஸ் தான், ரைட்? அசீம் டாட்ஸ். ஓகே, இதனுடைய ரேஞ்ச், த ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன் பை திஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ இதனுடைய ரேஞ்ச் வந்து மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூ வரலையும். திஸ் இஸ் மைனஸ் ஃபைவ் பை டூ அண்ட் திஸ் இஸ் ப்ளஸ் ஃபைவ் பை டூ. இதுக்கு மேலே கர்வே இருக்காதுன்றான், இதுக்கு மேலே கர்வ் இருக்காது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே இருக்காது, இது கீழே இருக்காது, இதுக்கு மேலேயும் இருக்காது, இதுக்கு மேலேயும் இருக்காது. ஓகே, இப்போது என்ன நடக்க போகுது? இந்த கர்வ் எங்கெல்லாம் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கட்டுமா? இதில் என்னென்னலாம் போட்டால் ஜீரோ ஆகும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் என்னென்னலாம் போட்டால் ஜீரோ ஆகும்? இதில் ஜீரோ போடுங்க, டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோ. ஓகே, டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு, இதில் நான் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ போடுறேன். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஜீரோன்னு வரும். டேன் ஜீரோவுடைய வேல்யூ என்னது? டேன் ஜீரோவுடைய வேல்யூ வந்து ஜீரோ தான். டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படின்னு வந்துடும். டேனுக்கு எப்போ ஜீரோ கிடைக்கும் அப்படின்னா ஜீரோ. ஓகே, அப்போ இது எப்போ ஜீரோ ஆகுது? எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் ஜீரோ ஆகுது. ஜீரோ கமா ஜீரோவில் இது இன்டர்செக்ட் பண்ணும். சரி, இதேமாரி டேன் எப்போல்லாம் ஜீரோ ஆகும்? டேன் எப்போல்லாம் ஜீரோ ஆகும் அப்படின்னா, சைன் எப்போல்லாம் ஜீரோ ஆகுமோ அப்போல்லாம் டேன் ஜீரோ ஆகும். சைன் என் பையில் ஜீரோ ஆகும், அதேமாரி டேனும் என் பையில் ஜீரோ ஆகும். அப்போன்னா இது வந்து ஜீரோ கமா ஜீரோவில் கர்வ் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஐ வில் ட்ரா தட். இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம். எப்படி சார் அந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறீங்க? இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல எப்படி சார்? இது வந்து ஜீரோ கமா ஜீரோ. இந்த இடத்துல எப்படி சார் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா பை போட்டால் ஜீரோ ஆகும். பை போட்டால் எப்படி சார் ஜீரோ ஆகும்னு சொல்கிறீங்க? ஏன்னா சைன் பையோடைய வேல்யூ ஜீரோ, அப்போனா டேன் பையும் கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும். சைன் ஜீரோ ஆகிற இடத்துல எப்படி டேன் ஜீரோ ஆகும்னு சொல்கிறீங்கன்னா, டேனை வந்து சைன் பை காஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம் இல்லையா, அதனால் டேன் ஜீரோ ஆகும். அதே மாதிரியே இந்த இடத்துலையும் சைனும் ஜீரோ ஆகும், சைனும் ஜீரோ ஆகும், காசும் ஜீரோ ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல த்ரீ பை இருக்கிற இடத்துல இதோ ஜீரோ ஆகிற இடம் தோ ஒன்று இருக்குது. அதே மாதிரியே இந்த இடத்துலையும் ஜீரோ ஆகும். இது வந்து டூ பை, ஸோ டூ பையில் இந்த இடத்துலையும் ஜீரோ ஆகும். அந்த இடத்துல தான், ஸோ சைன் எங்கெல்லாம் ஜீரோ ஆகுதோ அங்கெல்லாம் ஜீரோ ஆகும். ஸோ இந்த இடத்துலலாம் இன்டர்செக்ட் பண்ண போகுது. நான் கருப்பு கலரில் பாயிண்ட் வச்சிருக்க இடத்துல எல்லாத்தையும் இது இன்டர்செக்ட் பண்ண போகுது. இதுக்கப்புறம் இது எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போது உதாரணத்துக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம்? டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் பை பை ஃபோர் ஜீரோ பை பை ஃபோர் இதெல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈவன் இஃப் யூ வாண்ட் யூ கேன் சப்ஸ்டியூட் பை பை சிக்ஸ் அண்ட் திஸ் இஸ் பை பை சிக்ஸ். ஓகே, பை பை சிக்ஸ் இதெல்லாத்தையும் நான் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த இடத்துல இதில் எட்டுமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்களேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் மைனஸ் பை பை ஃபோர் இஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன். டேன் ஆஃப் மைனஸ் பை பை ஃபோர் மைனஸ் ஒன், ஏன்னா மைனஸை வெளில எடுத்து வச்சுலாம், டேன் பை பை ஃபோர் இது வந்து ஆட் ஃபங்க்ஷன் இல்லையா, அதனால் மைனஸ் எடுத்து வெளில வச்சு டேன் பை பை ஃபோர் அதனுடைய வேல்யூ மைனஸ் ஒன். மைனஸ் ஒன் எப்போ வரும் அப்படின்னா மைனஸ் பை பை ஃபோரில் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மைனஸ் பை பை ஃபோர். இந்த இடத்துல பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த இடத்துல மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் போட்டிங்கன்னா மைனஸ் எடுத்து வெளில வச்சுருங்க, டேன் தேர்ட்டி டிகிரிக்கு என்ன வேல்யூ வரும்னா மைனஸ் ஒன் பை ரூட் த்ரீ. திரும்பவும் இது என்னன்னு வந்துடும் அப்படின்னா மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஜீரோ போட்டிங்கன்னா இப்போது இந்த இடத்துலலாம் பாருங்களேன், அடுத்தது நேராக பை பை ஃபோர் போடுறேன் நான். டேன் இன்வர்ஸ் ஆஃப் பை பை ஃபோர் போட்டிங்கன்னா ஒன்னு வந்துடும், திரும்ப பை பை ஃபோர்னே வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல
மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் போட்டால் மைனஸ் ஃபைவ் பை ஃபோரே வருது, மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் போட்டால் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸே வந்துருச்சு, இங்கே எக்ஸ் போட்டால் எக்ஸே வந்துருச்சு. அப்போனா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது இந்த இன்டர்வல், இந்த இன்டர்வலில் மட்டும், இந்த இன்டர்வலில் மட்டும் எப்படி இருக்கும். ஸோ நான் இந்த இன்டர்வலில் இருக்க நம்பரை மட்டும் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்லேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோர், இன்னும் நிறையா தெரியும் உங்களுக்கு, அதையும் எடுத்துனா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, திஸ் ஃபங்க்ஷன் இஸ் லைக் திஸ். ஓகே, இப்படி தான் இருக்கும், இந்த லைன் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த இந்த லைன் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், புரியும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம சைன் காஸ்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணதால் இது வேகமாகவே புரியும். இந்த இடத்துல கர்வு இருக்காது, ஓகே, இந்த இடத்துல ஹோலாக விட்டுற, இந்த இடத்துல கர்வு இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல அசிம்டாட்ஸ் போகுது, டேனுடைய டொமைன் என்னவோ அதே டொமைன் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கும் டொமைன்றதால இப்படி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது போகுது சார், இந்த இடத்துல நான் கொஞ்சம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த இடத்துல இப்படி இருக்க போதா, ஆர் திஸ் லைக் திஸ் இஸ் கோயிங் டு பி லுக் லைக் திஸ் இந்த பக்கம் இருக்க போதா அப்படின்ட்டு. இதை நான் செக் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சிடணும்னா, பை பை டூக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிள், அதாவது 90 டிகிரிக்கு அப்புறம் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிள் எல்லாத்தையும் சொல்லுங்களா. 90 டிகிரிக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு 120 டிகிரின்னு ஒன்று இருக்கும், ரேடியனில் போடணும் பட் டிகிரியில் போட்டுக்கிறேன். அதேமாதிரி 150 டிகிரி ஒன்று இருக்கும், நான் எது வரலையும் போகணும்னு நினைக்கிறேன், 270 டிகிரி வரலையும் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ 210 டிகிரி போடுறேன். ஸோ இந்த மூணே மூணு மட்டும் நான் செக் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறோம், டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் 120 டிகிரி இப்படி இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும். இதை போல் இருந்ததுன்னா, இப்போ டேன் 120 டிகிரிக்கு வேல்யூ என்னது, டேன் 120 டிகிரிக்கு டேன் ஆஃப் 90 ப்ளஸ் 30 அப்படின்னு எழுதலாம். 19 வந்துட்டால் டேன் வந்து காட்டாக மாறிடும், காட் 30 டிகிரி. 90 ப்ளஸ் அப்படின்னா செகண்ட் குவாட்ரன்ட், அதில் சைன் தான் பாசிட்டிவ், அப்போ நெகட்டிவ் வந்துடும் இந்த இடத்துல. மைனஸ் கா டேன் 30 டிகிரிக்கு வேல்யூ வந்து, டேன் 30 டிகிரிக்கு வேல்யூ வந்து 1/√3. இப்போ இதுக்கு வந்து √3 அப்படின்னு வந்துடும். அப்போனா இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் -√3 அப்படின்னு வந்துடுது. இப்போ இந்த நெகட்டிவ் எடுத்து வெளில வச்சிடுறேன். ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் √3, டேனுக்கு எப்போ √3 வரும், டேனுக்கு எப்போ √3 வரும்னா 60 டிகிரியில் வரும், -π/3 வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இங்கே இது என்னது, ஆக்சுவலாக -60 டிகிரி. அப்போ வந்து இது வந்து இப்படி மாறி இருக்கு, -60 டிகிரின்னு மாறி இருக்கு. நான் வரேன் இந்த இடத்துல வரேன். ஸோ இந்த இடத்த செக் பண்ணலாம். ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் 150 டிகிரி, டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் 210 டிகிரி. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 டிகிரி டேன் 150 டிகிரிக்கு டேன் ஆஃப் 90 ப்ளஸ் 60 அப்படின்னு எழுதலாம். இதை காட் 60 டிகிரின்னு எழுதலாம். அஃப்கோர்ஸ் இங்கே மைனஸ் வந்துடும், காட் 60 டிகிரினா மைனஸ் -1/√3 வந்துடும். ஓகேங்களா, 1/√3 வந்துடும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்னா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் -1/√3 அப்படின்னு வந்துடும், மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 அப்படின்னு வந்துடும். 1/√3 அப்படின்னாக்கா அது என்ன, அது 1/√3 அப்போ 30 டிகிரியில் வரும், அப்போ -π/6 வரும், அதாவது -30 டிகிரி. ஓகே, இது -60 வருது, இங்கே 150 சப்ஸ்டியூட் பண்ணால் இது வருது. அடுத்தது இந்த 210 டிகிரியை மட்டும் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டேன் 210 டிகிரியை வந்து நம்ம என்ன எழுதலாம், டேன் ஆஃப் 180 ப்ளஸ் 30 எழுதலாமா, கரெக்டாக இருக்குன்னா டேனை வந்து டேன்லேயே வச்சுக்குவோம், டேன் 30 டிகிரி. 180 ப்ளஸ்னாக்கா இந்த தேர்ட் குவாட்ரன்ட், ஆல் ஸ்டூடெண்ட் டேக் பாசிட்டிவ் தான் வந்துடும். இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு, டேன் 30 டிகிரிக்கு வேல்யூ வந்து 1/√3. அப்போது இது வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 அப்படின்னு வந்துடும். டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3க்கு வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது, டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3னா 30 டிகிரினே வந்துடும், கரெக்டாக டேன் 30 டிகிரி, அதாவது 5/6 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இப்போது இது இந்த 120 டிகிரி வந்து இப்படி மாறி இருக்கு, 120 டிகிரி வந்து -60 மாறி இருக்கு, 150 டிகிரி போட்டால் -30 டிகிரியாக வந்திருக்கு, 210 டிகிரி போட்டாக்கா 30 டிகிரியே ஆன்சராக வந்திருக்கு. இதை நான் சொல்லட்டுமா, இது வந்து -180 டிகிரி ப்ளஸ் 120க்கு ஈக்குவலாக பாருங்கள், 120க்கு -180 ப்ளஸ் 120, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் -60 டிகிரி வருது. அதே மாதிரியே பாருங்கள் இந்த இடத்துல -180 டிகிரி, இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அதேமாதிரி இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அப்போ என்ன வருது பாருங்கள், 150 டிகிரி. அப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் பல மடங்கு யோசிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண, ஐ ஹோப் தட் யூ வில் கெட் திஸ். அண்ட் சேம் திங் இஸ் ஒர்க்கிங் ஹியரான்னு பாருங்கள், -180 டிகிரி ப்ளஸ் 210 டிகிரி போடுங்க,
will get that 30 degree அப்படினு வந்துச்சு அப்போ -π + x so this is -π + x இங்க x போடிங்கனா இந்த இடம் இப்படி வரும் அப்ப -π + x னா இங்க பாருங்கலாம் இந்த இடத்துல -π + x அப்படினு இந்த இடத்துல வரணும் ப்ளஸ் எக்ஸ்னால் அப்போ இதனுடைய ஸ்லோப்பும் இதனுடைய ஸ்லோப்பும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ வரைய போகிற கோடு இதுக்கு பேரலாக இருக்கணும் அப்போ நான் இப்படி வரைகிறேன் கரெக்டானு பாருங்கள் இந்த இடம் பை இந்த கோடை எக்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அது எங்கே வெட்டும் அப்படின்னா -π வெட்டும் ஓகே அப்போனா இந்த கோட்டுக்கு பேர் வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் -π அப்போ அடுத்த கோடு எப்படி இருக்கும்னா இதே மாதிரியே இதுக்கு பேரலாக இருக்கும் இதே மாதிரியே இதுக்கு பேரலாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கில் இந்த இடத்துல இருக்காது வேல்யூ இருக்காது வேல்யூ இருக்காது இங்கே வேல்யூ இருக்காது இங்கே வேல்யூ இருக்காது இங்கே வேல்யூ இருக்காது குவைட் இன்ட்ரெஸ்டிங் இது இந்த வெட்டுற இடம் வந்து 2π இருக்கும் இந்த இடம் வந்து -π இருக்கும் இந்த இடம் அண்ட் இதனுடைய ஸ்ட்ரைட் லைன்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம் இது வந்து -π அப்போ இதுவும் வந்து y ஈக்குவல் டு எக்ஸ்னே ஆரம்பிக்கணும் பட் இந்த கோடு வந்து -2π போய் ஒய் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணும் அப்போ இது -2π இதுவும் வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் இந்த கோடு போய் எங்கே இன்டர்செக்ட் பண்ணும் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +π போய் மேலே இன்டர்செக்ட் பண்ணும் இந்த கோடு போய் +π ஒய் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணும் ஸோ +π ஸோ இப்படி தான் இந்த ஸ்டே இப்படி தான் இந்த கர்வ் இருக்குது இஃப் யூ டோன்ட் பிலீவ் தட் அண்ட் இந்த கர்வை பாருங்கள் டேன் இன்வர்ஸ் ரைட் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் லிசன் திஸ் கர்வ் இது இப்படி தான் இருக்குது பாருங்கள் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் இந்த கர்வ் இப்படி தான் இருக்குது நீங்கள் ஜியோஜிப்ராவில் போட்டு நான் சொன்ன மாதிரியே இருக்கான்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள் ஆனால் உங்கள் புக்கில் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா தி டிஸ்கஸ்ட் ஃப்ரம் -π/2 டு +π/2 இந்த இன்டர்வலில் மட்டும்தான் இதை செக் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போது அவங்க என்னன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இட் செல்ஃப் வென் -π/2 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் π/2 இங்கே ஈக்குவல் சிம்பிள் போடக்கூடாது இங்கேயும் ஈக்குவல் சிம்பிள் போடக்கூடாது ஈக்குவல் சிம்பிள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸுக்கு மட்டும்தான் வரும் ஸோ இந்த இடத்த மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க மற்ற எந்த இடத்தையும் இது டிஸ்கஸ் பண்ணலை உங்கள் புக்கில் ஸோ இதுதான் நோட் ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இப்போ டேனை பற்றின விஷயத்தை எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிக்கிட்டோம் இப்போ நான் சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ணதை விட இதை எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து பார்த்து கிராஃப் கேட்டுவாங்க இதை நோட்ஸாக காப்பி பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா எனக்கு டேனை பற்றி டேன் இன்வர்ஸை பற்றி என்னெல்லாம் தெரியுமோ அதை எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பாயிண்ட்ஸாக கொடுக்க போகிறேன் அது கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்போ தான் உங்களுக்கு டேனை பற்றி டீட்டெயிலாக தெரியும் வில் சீ தி நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ